இது ஒரு கிளை கதை. எப்படின்னா, முதல் பாகத்துல வர கதையில கிரேட்டோஸ் கடவுள் ஆகிறதுக்கு முன்னாடியும் தன் மனைவியும் மகளையும் கொன்னதுக்கு அப்புறம் ஒலிம்பியன் காட்ஸ் கிட்ட வேலை செய்யும் போது நடக்கிற கதை தான் காட் ஆஃப் வார் செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ். ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிருவோம். கிரேட்டோஸ் பல காலங்களுக்கு முன்னாடி ஸ்பாட் நிலைமைக்கு ஒரு ஜெனரலா இருந்தான். ஆனா கிரேட்டோஸ் கடந்த 10 வருடங்களா ஒலிம்பியன் கடவுளுக்கு மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா கிரேட்டோஸ் இந்த கெட்ட கனவுல இருந்து ஒலிம்பியன் காட்ஸ் தன்னை காப்பாத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கைக்காக தான் வேலை செய்யறாங்க. ஒலிம்பியன் காட்ஸ் பெர்சியர்களாக தாக்கப்பட்டு இருக்க அட்டிகா சிட்டியை காப்பாத்த சொல்லி இவரை அனுப்புறாங்க. ஆனா இவர் வர்றதுக்கு முன்னாடியே பெர்சியர்கள் கடல் வழி ராணுவத்தின் மூலமா அட்டிகா நகரத்தை தாக்கி அழிச்சுட்டு இருந்தாங்க. கிரேட்டோஸ் படையரோட சேர்ந்து பெர்ஷியன் ஆர்மியை எதிர்த்து போராடுறாரு. அப்ப அவர் முன்னாடி மிகப்பெரிய உருவம் கொண்ட பெர்ஷியன் வீரன் ஒருத்தர் வரான். அவனை தாக்க பாக்குறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே பெர்ஷியன் ஆர்மியை சேர்ந்த பல்லி போன்ற ஒரு மிருகம் அவனே கடிச்சு சாப்பிட்டுருது. அடுத்தது கிரேட்டோஸ் தாக்க வருது. ஆனா கிரேட்டோஸ் அதை தாக்கி ஓட விட்டுறாரு. அது நகரத்துக்குள்ள புகுந்து நகரத்தை நாசம் பண்ண ஆரம்பிக்குது. அதை தடுக்க போற கிரேட்டோஸ் வழியில பெர்ஷியன் ராஜா அட்டிய நகரத்துக்குள்ள தன்னோட படையரோட சேர்ந்து அட்டிய நகரத்து செல்வங்களை சூறையாடுறத பாக்குறாரு. செல்வங்கள் இருக்கிற அறைக்குள் நுழைஞ்ச கிரேட்டோஸ் பெர்ஷியன் ராஜாவை பார்த்து, இந்த நகரத்துல என்ன கொடூரத்தை நிகழ்த்த போற பெர்ஷியன் அப்படின்னு கேக்குறாரு. அது பெர்ஷியன் ராஜா சொல்றாரு, கொடூரமா? நான் இந்த இடத்த சுத்தம் மட்டும்தான் பண்றேன். அப்பதான் எங்க ஏமாற்றி நடக்கும். நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்திலேயே என் பள்ளி அதை முடிச்சிடும். இதுல தப்பு இருக்கு. அது கிரேட்டோஸ் உலகின் கடவுள் என்கிட்ட ஒரு தகவல் அனுப்பிச்சாங்க, அதை நான் கூட சொல்லிட்டேன். இதை கேட்ட பெர்ஷியன் ராஜா, நீ வெறும் தூண்டுவனா? பொடி பசங்க, உன் கடவுள் கிட்ட போய் சொல்லு, என்னோட ராஜ்யத்தை இருக்க இந்த மாதிரி ஒரு அப்படின்னு பெர்ஷியன் ராஜா ஆணவத்தோட கிரேட்டோஸை தாக்க ஆரம்பிக்கிறாரு. கிரேட்டோஸ் பெர்ஷியன் ராஜாவை தாக்கி அவனை வீழ்த்திடுறாரு. உயிருக்கு போராட்டு இருந்த பெர்ஷியன் ராஜா, உனக்கு என்ன வேணும்? பொண்ணு வேணுமா? பொருள் வேணுமா? இல்லையா ராஜ்யம் வேணுமா? என்ன வேணா எடுத்துக்க, ஆனா என்ன மட்டும் உயிரோட விட்டு. அவர் நெஞ்சுறதை கேட்ட கிரேட்டோஸ், நீ செத்தா அதை நானே எடுத்துக்கோண்டா அப்படின்னு அங்கிருந்து பெட்டியாலே அவனை அடிச்சு குளிர்றாரு. அங்கிருந்து வெளியே வர கிரேட்டோஸ் பெரிய பள்ளி போன்ற மிருகத்தை பாக்குறாரு. அது கூட சண்டை போடுறாரு. அது கூட கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அதோட வாய் தாடைய கிழிச்சு கொண்டுடுறாரு. இதை பார்த்துட்டு பெர்ஷியன் பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த போர்ல கிரேட்டோஸ் ஜெயிச்சு விடுறாரு. இருந்தாலும் கிரேட்டோஸ்க்கு இந்த சின்ன வெற்றி பத்தாம வெறித்தரமா வானத்தை நோக்கி கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவர் தோணிக்கிறாரு. அது என்னன்னா, வானத்துல சூரியன் கீழே விழுது. சூரியன் கீழே விழுந்த உடனே பூமி முழுக்க இருள் சூழ ஆரம்பிக்குது. இது எதாச்சும் நடக்கிறது இல்லை என தெரிஞ்சுக்கிட்ட கிரேட்டோஸ் என்ன கொடுமை இது அப்படின்னு சூரியன் மறைஞ்ச இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. நீண்ட தூரம் பயணம் பண்ணும்போது வழியில கனவுகளின் கடவுளான மார்பியஸோட கரும்புகை பரவுறத பாக்குறாரு. அங்கிருந்து ஒளி நோக்கி ஓடின கிரேட்டோஸ் சூரிய கடவுளான அப்போலோ ஹெலியஸோட கோவில அடையிறாரு. அங்க அத்தீனாவோட சிலைய பாக்குறாரு. அத்தீனா கிட்ட கிரேட்டோஸ், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அத்தீனா கிரேட்டோஸ் கிட்ட, கிரேட்டோஸ் இப்ப நம்ம கிட்ட நேரம் இல்ல, ஒலிம்பியன் கார்ட் சொன்னதை நம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட கிரேட்டோஸ் கோபத்தோட, போதும் அத்தீனா, நான் கடவுளாக வேலை செஞ்சு அழுத்து போயிட்டேன். முதலாவது கெட்ட கடவுள் என் மன்னன் எடுத்து விடுங்க அப்படின்னு கோபமா சொல்றாரு. ஆனா அதுக்கு அத்தீனா, இதை நீ செஞ்சினா நீ யாருக்கும் அடிமையான அவசியம் இல்லை. உனக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். வானத்துல சூரியன் இல்ல. இந்த நேரத்தை கனவுகளுக்கு கடவுளான தன்னோட ஆட்சியை இந்த 3 லோகத்திலையும் நடத்த பாக்கலாம் அப்படின்னு சொல்றான். அது கிரேட்டோஸ் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு. நீ சூரியனை கண்டுபிடி. நினைவு கிரேட்டோஸ், சூரியன் இல்லைன்னா கடவுள்களும் மனிதர்களும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவாங்க. வெளிச்சத்தால மட்டும்தான் மோபியஸோட பிடியில இருந்து காப்பாத்த முடியும் அப்படின்னு அத்தியா சொல்றான். அங்கிருந்து கிளம்புற கிரேட்டோஸ் ஹீலியஸோட சகோதரியின் சிலையை பாக்குறாரு. அவங்க கிரேட்டோஸ் கிட்ட, டைட்டன் அட்லஸ் தான் சூரிய கடவுளான ஹீலியஸ கடத்தி போயிடுறதாகவும், அட்லஸ் சூரிய ஹீலியஸ் கிட்ட இருந்து அடையிறதாகவும், சீக்கிரமா போ கிரேட்டோஸ், என்னோட சகோதரன்
அட்லஸோட பிடியில் இருக்கான், அவனை காப்பாற்று, சன்ஷீல்டை எடுத்துக்கிட்டு கேட் ஆஃப் ஒலிம்பஸில் என்னை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பின கிரேட்டோஸ் சன்ஷீல்டை எடுத்துக்கிட்டு கேவ் ஆஃப் ஒலிம்பஸில் ஈனியஸோட சகோதரியை கண்டுபிடிக்கிறாரு. அவர் பேர் ஹீயோஸ், அவதான் உயிரத்தோட கடவுள். அங்கேருந்து கிளம்பின கிரேட்டோஸ் சூரிய கடவுள் ஹீலியோஸோட பறக்கும் குதிரைகளை எழுப்பி விடுறாரு. கரிசிலைகளாக இருந்த குதிரைகள் உயிர் வந்து பறக்க ஆரம்பிக்குது. அது நேராக பாதாள உலகத்தை நோக்கி பயணிக்குது. அந்த பயணத்தில் கனவுகளின் கடவுளான மார்பியஸோட கரும்புகையால் கிரேட்டோஸ் தூங்க ஆரம்பிக்கிறாரு. கனவுல தன்னோட குடும்பத்தை பற்றி நினைக்கிறாரு. கிரேட்டோஸ் கையாலேயே ஆசையை செஞ்சு கொடுத்த புல்லாங்குழலை அவர் பொண்ணு இசைக்கிறத பார்க்குறாரு. அப்புறம் அவர் மறக்க நினைக்கிற விஷயங்கள் கனவுல வர்றதுனால அழகடிச்சுட்டே எழுந்துக்கிறாரு. அவர் மீன் ரத்தத்தை ஓட்ட பாதாள லோகத்தை நெருங்கும் போது ஹீலியோஸோட குதிரைகள் மீண்டும் கரிசிலைகளாக மாறிடுது. அங்கிருந்து எகிரி குதிச்ச கிரேட்டோஸ் பாதாள லோகத்தோட விளிம்புல நிற்கிறத கவனிக்கிறாரு. அவர் முன்னாடி ரத்த ஓடுறதுனால ரத்த அற கடக்க அவருக்கு படகு தேவைப்பட்டது. அதனால பாதாள லோகத்தோட படகோட்டியான கேரனை கூப்பிடுறாரு. கேரன் படகு எடுத்து நிற்கும் பொழுது யார் என்ன கூப்பிட்டது அப்படின்னு கேட்குறாரு. கேரன் கிரேட்டோஸாக தன்னை கூப்பிட்டது தெரிஞ்சுக்கிட்டு கிரேட்டோஸ் நீயா, நீ உடம்பு சொல்ல அடிமையாச்சே அப்படின்னு கேட்குறாரு. கிரேட்டோஸுக்கு தன் அடிமைன்னு சொன்ன உடனே கோபம் வந்துடுது. ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாய் சண்டை கை சண்டையாகி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கடுமையாக சண்டை போடுறாங்க. ஆனால் கிரேட்டோஸ் மயங்கிடுறாரு. மயங்கின கிரேட்டோஸை தூங்கின கேரன் இதுதானே நீ தேடி வந்த பாதை அப்படின்னு ரத்த ஆறோட நீர்வீழ்ச்சியில தூக்கி போட்டுறாரு. அங்கிருந்து கீழே வந்த கிரேட்டோஸ் எந்திரிச்சு பார்க்கும்போது தன் கைகள் கட்டப்பட்டிருந்தது. கெட்ட ஆத்மாக்களை துன்புறுத்துற இடத்துல அடைக்கப்பட்டிருந்தாரு. கிரேட்டோஸ் தன் செயலை உடைச்சிக்கிட்டு வெளியே வராரு. அங்கிருந்து அவரு ஜீஸோட கையுறைய பாக்குறாரு, அதை எடுத்துக்கிறாரு. ஜீஸோட கால்கட்டை எடுத்துக்கிட்டு கிரேட்டோஸ் அங்க அடைக்கப்பட்டிருந்த உலகத்தோட முன்னாள் ஆட்சியாளர்களை பாக்குறாரு. அவங்க தான் மைட்டி டைட்டன்ஸ். அவங்க ஒலிம்பியன் கடவுள்களால அவங்களுக்குள்ள ஒலிம்பியன்ஸ் அடிக்கணும்ன்ற வெறி அதிகமா இருந்துச்சு. ஆனா எது தப்பிச்சு போவோம்ன்ற நம்பிக்கை கூட அவங்களுக்குள்ள சுத்தமா இல்லை. அதுல ஒரே ஒரு சங்கிலி மட்டும் அறுக்கப்பட்டிருந்தது. அது அட்லஸ் தான் தப்பிச்சு போயிருக்கான் அப்படின்றத கிரேட்டோஸ் புரிஞ்சுக்கிறாரு. அங்கே கிரேட்டோஸ் தோணுது இவனை யார் அழுத்து விட்டுருப்பா அப்படின்ற ஒரு எண்ணம். கிரேட்டோஸ் அதே கேள்வியோட கேரனை பார்க்க போறாரு. கேரன் கிரேட்டோஸை பார்த்து மறுபடியும் நீயா அப்படின்னு கேட்குறாரு. அது கிரேட்டோஸ் உன்னை தவிர யாராலையும் அந்த செயின்லேருந்து அட்லஸை ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு கோபமாக கேட்குறாரு. அதுக்கு கேரன் ஒரு அடிமைக்கு நல்லா பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால கோபமான கிரேட்டோஸ் என்னை தப்பா நினச்சிக்கிற கேரன் இந்த தடவை உனக்கு நான் கருணை காட்டவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இந்த கிரேட்டோஸ் கிட்ட ஜீஸோட கால் கட்டிருந்ததுனால கேரனை வீழ்த்திடுறாரு. அவனோட கத்தியாலேயே அவனை வெட்டிடுறாரு. உடம்பு ரெண்டு துண்ணா போனதுக்கு அப்புறம் கூட கேரன் கிரேட்டோஸை தாக்க ஆரம்பிக்கிறான். கிரேட்டோஸ் கேரனை பிடிச்சி ஜீஸோட கையுறையாலேயே அடிச்சு கொண்டுறாரு. கேரனை கொண்டதுக்கு அப்புறம் அவனோட படகை கைவசப்படுத்திக்கிட்டு அந்த நரகத்திலையும் சூரிய கடவுளான ஹீலியஸோட படக ஓட்டிட்டு போறாரு. அவரு போற வழியில பெர்சஃபனி கோயிலை அடைகிறாரு. அவருக்கு ஒரு புல்லாங்குழலோட இசை கேக்குது. அந்த இசை அவர் ஏற்கனவே பழகப்பட்ட ஒரு இசை தான். அது என்னன்னு கேட்டா செட்டி பார்க்கும் போது பெர்சஃபனி கோயில் வாசல்ல சூழ்ச்சியால அவர் கையாலேயே வெட்டி கொண்ட அவருடைய மகள் புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவளை பார்த்த உடனே கிரேட்டோஸ் ஆசையோட அவளை துரத்துறாரு. ஆனா அவ அங்கிருந்து ஓடிடுறான். இருந்தாலும் கிரேட்டோஸ் அவளை பின்தொடர்றாரு. ஒரு கட்டத்துக்கு அவ தொலைஞ்சு போயிடுறா. அவ எங்கன்னு சுத்தமுத்தி பாக்குறாரு. அவர் முன்னாடி பெர்சஃபனி உட்காந்துகிட்டு இருக்கா. பெர்சஃபனி நரகத்தின் கடவுளான ஹேடிஸோட மனைவி. அவளை பார்த்த கிரேட்டோஸ் ஏ சூனியக்காரி எங்க என் பொண்ணு அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்ட பெர்சஃபனி கோபத்தோட வார்த்தை அளந்து பேசு கிரேட்டோஸ், நீ பேசிக்கிட்டு இருக்கிறது பாதாள உலகத்தோட கடவுள்கிட்ட. உன் பொண்ணு நல்லாதான் இருக்கா, தூய ஆத்மாவில் வாழ்ற இலீசியம்ன்ற சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட கிரேட்டோஸ் என் கூட அவளை அனுப்பு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பெர்சஃபனி நீ உனக்கு மறந்துட்ட கிரேட்டோஸ், ஒலிமென்ஸ் நீ தேவை, நீ இல்லைன்னா அவங்க மார்பியஸோட தூக்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு கிரேட்டோஸ் நான் கடவுள்களுக்கு சேவை செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஆனா இது வரைக்கும் அவங்க நான் கேட்டதை கொடுத்ததே இல்லை. என்னோட கோரிக்கை தான் நாலு நாளுக்கு ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட பெர்சஃபனி என்னையும் ஜியூஸ் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு பலவர்களும் பேச ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட கிரேட்டோஸ் அவன் சொல்றது எதுவுமே காதல வாங்காம பெர்சஃபனி நான் என் பொண்ணை பார்த்தே ஆகணும் அப்படின்னு கோபமா கத்துறாரு. அதுக்கு பெர்சஃபனி அதுதான் உன் வாசனா, அது நான் உதவுறேன், ஆனா இந்த உலகத்துக்கு நீ தேவை அப்படின்னு எச்சரிக்கிறான். அது கிரேட்டோஸ் இந்த உலகத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, எதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீங்க பொண்ணை பார்த்தே ஆகணும் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. அதுக்கு பேச பண்ணி நீ ஈஸ்வரர்கள் நுழையணும்னா அதுக்கு நீ தகுதியானவனா இருக்கணும். உன்னோட ஆதித்தையும் உலகமே சொன்ன கொடுத்த சக்தியையும் நீ செஞ்ச பாவங்களையும் இந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரியில கொடுத்துரு. இப்படி பண்ணா மட்டும்தான் உன்னால இலீசத்துக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்துடணும். இல்லைன்னா இலீசத்தோட வாசல்
உன்னை அனுமதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். கிரேட்டோஸ் தன்னோட சக்திகளையும் தன்னோட ஆயுதங்களையும் தன்னோட பாவங்களையும் அந்த மரத்துல வச்சுட்டு இலிசியம் கேட்டுக்குள்ள நுழையிறாரு. உள்ள நுழைஞ்ச அவரு தன்னோட பொண்ணை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. அவரோட பொண்ணு அவரை பார்த்து, அப்பா இத்தனை எங்க போனீங்க அப்படின்னு கேக்குறா. ரெண்டு பேரும் சந்தோஷம் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த பெர்செஃபோனி, நீ ஒரு முட்டாள் காரியம் பண்ணிட்ட கிரேட்டோஸ், நீ செஞ்ச காரியத்தால இந்த மூன்று உலகங்களும் அழிய போகுது, அதுக்குள்ளேயாவது உன் பொண்ணை பார்த்துட்டியே, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அட்லாஸ நான் தான் விடு வச்சேன் அப்படின்னு சொல்றான். அது கிரேட்டோஸ் ஆச்சரியத்தோட நீயா அப்படின்னு கேக்குறாரு. பெர்செஃபோனி அதுக்கு, ஜீவ்ஸனை ஏமாத்தி ஹேடிஸுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், எனக்கு பிடிக்காத கடவுள் கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அட்லஸ் நான் சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சுட்டான், சூரியனோட சக்தியை வச்சு இந்த மூன்று உலகங்களும் தாங்கிக்கிட்டு இருக்க, இந்த தூணை அழிச்சிட்டா இந்த மூன்று உலகங்களும் உன்னோட மோதி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட கிரேட்டோஸ் பயன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர், எனக்கு துரோகம் பண்ண கடவுள்களும் ஒலம்பியன்ஸும் அழிஞ்சிருவாங்க, அதுக்கு இந்த தூண் அழிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு இருந்த கிரேட்டோஸோட பொண்ணு, அப்பா இங்க நடக்குது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். பெர்செஃபோனி கிரேட்டோஸை பார்த்து, நீ ஒரு சுழலக்காரன், உன்னோட சுழலத்துக்காக இந்த உலகங்களையும் உன்னோட பொண்ணையும் நீ இழக்க போற அப்படின்னு சொல்றான். அதை வளர்க்க விட மாட்டேன் அப்படின்ட்டு பெர்செஃபோனி அடிக்க வர்றாரு. என்ன சக்தியும் இல்லாத நிராதி பாணியா இருக்கிற கிரேட்டோஸால பெர்செஃபோனியோட ஒரு அடி கூட தாங்க முடியல. மேல்பகுதிக்கு பறந்து போயிடுறா. கிரேட்டோஸ் அவளை பின்தொடர்ந்து அவ கூட சண்டை போடுறாரு. குறுக்க அட்லஸ் வந்ததுனால அட்லஸோட கைகளை நரகத்தோட மேல் பகுதியோட கட்டிடுறாரு. பெர்செஃபோனியோட சண்டை போட்டு அவளை மொத்தமாக அழிச்சிடுறாரு. அவன், உன் சோகம் என்னைக்கும் தீராது கோஸ் ஆஃப் ஸ்பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ சாகும் போது உடல் வெடிச்சு செத்துடுறான். அந்த வெடிப்புனால நரகத்தோட மேல் பரப்பை குடிச்சிட்டு இருந்த தூண் உடைஞ்சிருது. அதோட மொத்த எடையும் அட்லஸோட தோள்களுக்கு வந்து விழுந்துருது. அட்லஸுக்கு வேற வழி இல்லாமல் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அட்லஸ் கிரேட்டோஸை பார்த்து, ஒலம்பியன்ஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நினைக்கிறியா கிரேட்டோஸ், அப்படி உதவி பண்ணுறவங்களா இருந்தா அவங்க ஏன் இப்போ வந்து உனக்கு உதவி பண்ணல அப்படின்னு கேட்குறான். அது கிரேட்டோஸ், எனக்கு எந்த கடவுளோட உதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் என்கிட்ட திரும்பி வருவ கிரேட்டோஸ், அப்ப நான் அதை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு அட்லஸ் கிரேட்டோஸ் பார்த்து, அட்லஸுக்கு வேற வழி இல்ல, நரகத்தோட மேற்பரப்ப புடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் அட்லஸோட விதியா மாறிடுச்சு. கிரேட்டோஸோட பல வருஷம் கழிச்சு பார்த்தாரு, ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவளை தொலைச்சிட்டாரு. கிரேட்டோஸ் சூரியனை பறக்கும் குதிரையோட தேர் மூலயமா வானத்தை கூட்டு போயிட்டு மறுபடியும் பழைய இடத்துலயே வச்சிடுறாரு. கிரேட்டோஸ் மீண்டும் மயக்கம் போட்டு ரதத்துல இருந்து கீழே விழுந்துடுறாரு. அவர் நேரம் அவர் மலைக்கு மேல வந்து விழுறாரு. ஆனா அவர் விழும்போது பெருசா அடியதும் படையினாலும் அவர் இன்னும் மயக்கத்திலேதான் இருக்காரு. அப்ப அத்தினாவும் ஹீலியஸும் வந்து தான் கொடுத்த சக்திகளையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கிறாங்க. ஹீலியஸ் கிரேட்டோஸை பார்த்து, இவன் நமக்கு சரியா உதவி செஞ்சிருக்கான், இவன் ரொம்ப பலவீனமா இருக்கான், இவன் நம்ம உதவி செஞ்சாகணும் அப்படின்னு அத்தினாட சொல்றாரு. அதுக்கு அத்தினா சொல்றான், அதெல்லாம் நீ பண்ணாத, அவனை வீடு, ஏன்னா அவன் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் கிரேட்டோஸ் அப்படியே விட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதான் யூஸ் வந்துருவோம் தான். எனக்கு இந்த ஸ்டோரியில் வந்து கேட்டும் போது கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. சூரியன் வந்து விழுந்துருச்சு உலகத்தில், அது வந்து பிடிச்சி வச்சிட்டாங்க அப்படின்றப்போ சிரிப்பாக இருந்துச்சு. நல்ல வேலை நம்ம சயின்ஸ்லாம் படிக்கலாம் நம்பியிருந்துருப்போம்ல, உலகத்தோட சூரியன் சின்னது உள்ளே வந்து விழுந்துச்சுனா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ உலகத்தோட சூரியன் பெருசு அதெல்லாம் படிக்கிறப்ப தான் நம்மளை எந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் அது ஓட்டிகிட்டு இருந்துச்சு மைண்டில். பட் இங்கே கதையாவது பார்க்கறது நல்லா இருந்துச்சு. அது பிடிச்சி வச்சுட்டு அதை போய் காப்பாற்றணும் பண்ணணுன்றப்போ அதே தான், திரும்ப யூஸ் அண்ட்ரோ தான். யூஸ் பண்ணிக்கிறது இது பண்ணுறது, அவன் கேட்குறது எனக்குள்ளே இருக்க அந்த வேதனையும் போக்குங்க அவ்வளோதான். இவங்க நான் பதவி தரேன், திரும்ப இதை காப்பாற்றலாம் அவ்வளோதையே, நீ என்னென்னா பண்ணுப்போ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என் மூலிகை இதை யூஸ் பண்ணுன்றது தான் அவனோட கோரிக்கைக்கு. ஆனால் அதை தவிர இது எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறது தேடி இந்த வேதனை இருந்தாலும் தேடி தேடி வருவான். அப்போ தான் இவங்க எதனா ஒன்று சொல்லி இங்கே போ அங்கே போகணுன்னு சொல்லி எதனாவது ஒன்று பண்ண முடியும்ன்ட்டு அவங்களும் அதை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் கஷ்டமாக இருக்குது. ஒரு டைம் வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு ஷாக் கொடுத்து இல்லை ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்து இது முடிச்சாதான் இது அது முடிச்சாதான் அதுன்ட்டு அந்த ஒரு எமோஷனலை இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க அவன்கிட்ட. அவன் நிலமையும் பார்த்த பாவமாக தான் இருக்கு. ஒரு ஒரு ஃபைட்லேயும் அவன் வெறித்தனமாக ஃபைட் போடுறதே அந்த மெமரி அழிஞ்சு அந்த வெறி அதை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஒரு இதுவும் ஓகே, இவங்க வேணால் என்ன வேணால் பண்ணுவான், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போனால், யாரை கொல்லினாலும் கொண்டுடுவான், ஏன்னா அவனுக்கு அந்த இது வேணும், அந்த பொண்ணு இதெல்லாம் போயிடணுன்றதுக்கு. இப்போ ஒரு இடத்துல பார்த்தான். பட் வந்து இப்போ அதுவும் என்ன சொல்கிறது, அவ வந்து தனக்கு பண்ண துரோகத்தை நான் டோட்டலாக உலகத்தை கடவுளை எல்லாத்தையும் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பில்லரை உடச்சிட்டா எல்லாம் உடஞ்சிடும் அப்படி சொன்னான். பட் அது போச்சுன்னா அந்த குழந்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ண இந்த இடத்துலையாவது இருக்குதுன்ட்டு, அதுவும் போயிடுமேன்னு சொல்லி
அதை பார்க்கறதுக்காக பார்த்தா அது ஏதோ ஒன்று அது பிடிச்சி அவர் தாங்குற மாதிரி அது இன்னும் நின்றுட்டு இருக்கு. அவன் நிற்கிற வரைக்கும் நிற்கும்ட்டு, பட் அவனும் நீ ஏமாற தான் போகிற, திரும்ப ஏமாந்து திரும்ப என்கிட்ட தான் வருவேன் அப்படின்றான். நீ மட்டும் என்ன யோகியமாக, எவனும் யோகியம் கிடையாது, அவனும் ஏமாற தான் போகிறாங்க, நீ ஏமாத்த சுற்றி சுற்றி அவன் வந்து இந்த பக்கமாக அந்த பக்கமாக இந்த பக்கமாக அந்த பக்கமும் போயிட்டு இருக்குப்பான். அவன் லைஃபே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு, எல்லாம் முடிவு டிசிஷன் எடுத்துல தான் அவன் லைஃபே போயிட்டு இருக்கு. அது கஷ்டமாக இருக்கு, நிம்மதி தேடி போகிறதுக்கு அவன் எவ்வளோ பட வேண்டியது இருக்குது, எவ்வளோ விஷயம் முடிக்க வேண்டியது இருக்குன்றது. ஓகே, எங்களை வீடியோ எங்களை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.